மகிழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வார வாரம் எல்லாருக்குமே தெரியும், இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக வந்து வாழ்வாதாரங்களால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் வந்து நாங்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று அவர்களுக்கு என்னென்ன வசதி இல்லை, அவர்களுக்கு எப்படியான உதவிகள் தேவைப்படுகிறது, அவர்கள் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து எங்களால் முடிந்த ஒரு சில சின்ன உதவிகளை வந்து நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் கொடுக்கின்ற இந்த நிகழ்ச்சி மக்களுக்காக மட்டும்தான். மக்கள் இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து அவர்கள் பயன்பெறக்கூடிய மாதிரியான பல்வேறுபட்ட உதவிகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்றது தான் எங்களுடைய கருத்தாக வந்து எப்பவுமே வந்து காணப்படுகிறது. அதுபோல் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அதாவது முல்லைத்தீவு மாவட்டம், எல்லாருக்குமே தெரியும் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து பாண்டியன்குளம் என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் இருக்கின்றோம். இந்த இடத்திற்கு போகின்ற வழியிலேயே வந்து நாங்கள் இன்னொரு பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிட்டது. அதாவது தண்ணி என்பது வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக வந்து காணப்படுகிறது. அநேகமான மக்கள் இந்த தண்ணி பிரச்சனையின் காரணமாக வந்து பல்வேறுபட்ட நோய்களுக்கு உட்பட்ட ஒரு மக்களாக வந்து இந்த பாண்டியன்குளம் பகுதியில் வந்து காணப்படுறாங்க. அதாவது இந்த முல்லைத்தீவு பாண்டியன்குளம் என்கின்ற வீதியில் வந்து இடையே நடக்கப்பெற்ற பிரச்சனை தான் இது. நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்திக்க போகிற மக்களுக்கு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே வந்து இடையில் நாங்கள் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்க நேரிட்டதாக வந்து காணப்படுகிறது. இந்த விடயத்தை வந்து நாங்கள் முன்வைக்கின்றோம். என்னவென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால் இந்த மக்களுக்கு வந்து தண்ணி என்பதை வந்து இல்லை, அதாவது குடிநீர் என்பது வந்து எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமானது ஒன்று. இவர்களுக்கு குடிநீர் வசதி சரியானதாக இல்லை. இவ்வளவு காலமாக வந்து அவர்கள் தண்ணியில் வந்து ஒரு கெமிக்கலாக இருக்கலாம், ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் இருக்கலாம், ஒரு உப்பு கலந்த தண்ணீராக இருக்கலாம். இதைத்தான் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து பருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தண்ணியின் காரணமாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்னி பிரச்சனை வந்து அநேகமாக வந்து இந்த இடத்துல வந்து காணப்பட்டது. இதில் வந்து பார்த்தோமாக இருந்தால் இந்த கிட்னி பிரச்சனை என்றாலே வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு மெய்சிலிர்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால் எப்பவுமே வந்து ஒரு மனுஷங்களுக்கு வந்து தண்ணி தேவைங்க. அந்த தண்ணியினாலே வந்து ஒரு மனுஷங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னால் இதை நாங்கள் எங்கே சென்று தீர்ப்பது என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக வந்து காணப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த கிட்னி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரோடு வந்து இன்றைய நாளில் நாங்கள் கதைக்க காத்து கொண்டிருக்கிறோம். அவரோடு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைக்க போகின்றோம். அது மாத்திரமில்லாமல் இந்த தண்ணி பிரச்சனை வந்து இவர்களுக்கு எவ்வளவு காலமாக காணப்படுகிறது, மேல் அதிகாரிகளிடத்தில் இவர்கள் கூறுகின்ற வேளையில் வந்து இவர்களுக்கு தீர்வு கிடைத்ததா இல்லையா, இந்த தீர்வு கிடைக்காதன் காரணமாக வந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, அதையும் வந்து நாங்கள் எடுத்துக்காட்டாக வந்து இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து பெரிய அதிகாரிகளும் வந்து இந்த தண்ணீருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு தீர்வை வந்து நீங்கள் இந்த மக்கள் கொடுங்கள். நாட்கள் செல்ல செல்ல இவர்களுக்கு இந்த தண்ணியினால் வந்து பல நோய்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கிறது. எனவே வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து நான் இந்த விடயத்தை வந்து எடுத்து காட்டுகிறேன். மக்களுக்கு வந்து நீங்கள் உதவிகளை செய்யுங்கள் என்பது தான் எங்களுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. அடுத்ததாக வந்து நாங்கள் இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு வந்து நாங்கள் முக்கியமாக வந்து உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக சந்திக்க போக போற குடும்பமே வந்து வேறொரு குடும்பம் தான். அவர்களும் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் பாண்டியன்குளம் பகுதியில் தான் இவர்களும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் அவர்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களை ஏப்ப ரத்தம் சுத்திகரிக்கணும் என்று சொல்லி சொல்லியிருக்கணும். சிறுநீரக பாதிப்புன்றது அடையாளம் காணப்பட்டிருக்கு. நீங்கள் குறிப்பாக இங்கே நிலத்தடி நீர் பிரச்சனை என்று சொல்கிறீங்க. இந்த நீர் பிரச்சனையால் இப்போ நீங்கள் வீட்டில் எப்படி தண்ணி குடிக்கிறீங்க? சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எல்லாம் சூடாக வச்சு அப்படி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கா? இருக்கு, கடையில் புறவிட்ட தான் பண்ணுவோம். 4 ரூபா படி பண்ணல லிட்ரு. கரும்புள்ளியானில் குடிநீர் திட்டம் என்று சொல்லி 1100 மில்லியன் ரூபாவை இப்போ உலக வங்கி நிதி ஒதுக்கீடு செய்தது. அந்த குடிநீர் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் மாந்த கிழக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேச செயலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் பைப்பில் தண்ணி வரும். அந்த திட்டத்துக்கான நிதி இப்போ தென்னிலங்கைக்கு திரும்பி போகிறதுன்னு சொல்லினான். அப்போ இப்படியான பாதிப்புகளோடு இருக்கீங்களோ அந்த திட்டத்துக்கான நிதி திரும்பி போகிறத பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? எல்லோரும் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள் ரெண்டு செடி விடாது எல்லோரும் கதை பேர்ட்டிருக்கிறோம். இதுக்குள்ளொரு 7-8 பேர் இருக்கிறோம். இந்த ரோட்டில் மாட்டோம் கிட்னி பிரச்சனை
அதில் ஒரு தடவை இறந்து போனார். மற்ற அப்படி இப்படி இருக்கணும், கஷ்டந்தான். மற்ற இங்கே போக்குவரத்து பிரச்சனைகள் உண்டு, ஹாஸ்பிட்டலில் போகிறோண்டா போக்குவரத்து பிரச்சனை, அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த திட்டம் போகக்கூடாது, கணப்பேற்றினம் இருக்கப்பட்டாக்கள் இந்த திட்டத்தை புறவணும் என்று நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த பாண்டியன்குளம் பகுதியில், அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாண்டியன்குளம் பகுதியில் வந்து சோமசுந்தரம் யோகேஸ்வரி என்கின்ற ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை வந்து பார்த்தோமாக இருந்தால் இவர்களுடைய குடும்ப தலைவன் வந்து உயிரிழந்திருக்கிறார். அதோடு வந்து இவர்களுக்கு வந்து 5 பிள்ளைகள் வந்து காணப்படுறாங்க. அதில் 3 பிள்ளைகள் வந்து மாவீரர்களாக வந்து நாட்டுக்காக போராடி தங்களுடைய உயிரிழந்துள்ளார்கள் என்பது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வந்து காணப்படுகிறது. இதற்கு பிற்பாடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளில் வந்து ஒருவருக்கு வந்து கொஞ்சம் சுகயினம் காரணமாக வந்து ஒரு பிரச்சனையில் வந்து காணப்படுறாரு. இவரிடத்துல வந்து இவங்க இந்த தாயிடத்துல வந்து நாங்கள் கதை கேட்கின்ற வேளையிலே வந்து அவர்களுடைய கண்ணீர் தான் எங்களுக்கு வந்து பதிலாக வந்து காணப்பட்டது. கணவன் மட்டுமில்லாமல் அவர்களுடைய 3 பிள்ளைகளும் வந்து மாவீரர் சாவு வந்து அடைந்திருக்கிறார்கள். இப்போது வந்து அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை வந்து நாங்கள் ஏறெடுத்து பார்க்க கூடாத அளவுக்கு அவர்களுடைய நிலைமை வந்து இப்போது காணப்படுகிறது. இந்த குடும்பத்தை வந்து நாங்கள் தேடி வந்து எதற்காக இந்த சிறிய உதவியை செய்கிறோமாக இருந்தால் நாட்டுக்காக போராடி தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இந்த மாவீரர்கள். இவர்களுக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு சில சின்ன உதவி நாளைய நாளில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையை உயர்த்தும் என்பது எங்களுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. எப்பவுமே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவன் இல்லாமல் போனாலே வந்து எங்களுடைய வாழ்க்கை தடுமாறிவிடும். அந்த குடும்ப தலைவனோடு சேர்ந்து 3 பிள்ளைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த தாயுடைய மனம் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டு எவ்வளவு வேதனைக்குள்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசும்போதும் அவர்களை பார்க்கின்ற வேளையிலும் வந்து நமக்கு தெரிகிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்யுங்கள். அது மாத்திரமின்றி இந்த தாயிடத்தில் வந்து இவர்கள் இவ்வளவு நாளும் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கிறார்கள், இவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யார், நாளாந்த உணவு வகைகள் வந்து இவர்கள் எவ்வாறு மேற்கொள்கிறார்கள், இவர்களுடைய தேவைகளை வந்து இவர்கள் எப்படி பூர்த்தி செய்கிறார்கள் என்பதை வந்து இவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள போகிறோம். பல்வேறுபட்ட விடயங்களை வந்து சொல்ல போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை பார்த்து இப்படியான அதாவது இப்படியாக வறுமையால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அநேகமான மக்களுக்கு உங்களுடைய உதவிகள், அதாவது மக்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உதவிகள் இவர்களுக்கு என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இவர்களோடு நாங்கள் பேசலாம். வாங்க போகலாம். நாங்கள் டான் டிவிலேருந்து வாரம், யாழ்ப்பாணத்தில் தலைமையகம் இருக்கு. இப்போ வந்து உங்களை பற்றி அறிஞ்சு கொண்டு உங்களுக்கு ஒரு உதவி திட்டம் தரலாமென்று யோசிச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட நீங்கள் வறுமை கோட்டுக்கு உள்ளே இருக்கிறதாக எங்களுக்கு சில ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். சில சொல்லுங்கள், உங்களோட பேர் என்னம்மா? யோகேஸ்வரி, சோமசுந்தர யோகேஸ்வரி. ஏன் அழுகுறீங்க? ஏன் அழுகுறீங்க? யோகேஸ்வரி தான். அதாவதம்மா, இப்போ உங்களோட சோமசுந்தரம் ஐயா எங்கே? இப்போ அவர் வந்துட்டேன். அவர் மாஸ்டராக இருந்தவர். எந்த அந்த வேலை செய்யலன்னு பற்றி உண்டு. இதில் மாதிரி எல்லா இடம் வந்துட்டு இப்போ தளர் வேலையை போகாமல் எல்லா டாக்டர்மெண்ட் இல்லாமல் அப்படியே வேலையில ஒன்றும் இல்லை. அதோடு இருந்துறாங்க. எனக்கு 5 பிள்ளைகள், 3 பேர் வடிவா சொல்லு, 3 பேர் செல்வ மாவீரராக போயிட்டேன். அதில் நீங்கள் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆ, இப்போ 2 பிள்ளைகள் இருக்கணும். மாமாவோட 2 பிள்ளைகள், வேலை உறைஞ்ச தம்பி ஒராள், மற்ற மகள் அங்கே இருக்கிறா. அவள் கல்யாணம் முடிச்சு 2009 செயல்பட்டு செத்துட்டார். அவளுக்கு ஒரு 13 வயது பிள்ளை இருக்கிறா மகள். அவள் பள்ளிக்கூடம் போயிட்டா. வீட்டுக்கு என்ன வருமானம்? அப்போ இந்த வயல் குத்தையை கொடுக்குறது, இந்த மற்ற கோழிக்கிறது என்ன, அவள் வாரியில நானுங்க வயலாம் குத்தையை கொடுத்து போட்டு இந்த கோழிக்காள் மாடு தான் வளர்க்குறேன். அந்த வயலும் கூடியாம்மா? அது குத்தையை கொடுத்துருக்குறோம். குத்தையை கொடுத்தா எவ்வளோ வரும்?
எட்டு முடியும் எல்லாத்தையும் தருவினா. அப்போ நெல் கிடைக்கிறதால வாழ்வாதாரத்தில் பிரச்சனை இல்லை. தவிர இப்போ நீங்கள் மேலதிக செலவுகளுக்கு கோழி வளர்க்குறீங்களா? கொஞ்சம் வளர்க்குறோம். ஓ, மகள் வெளியில் எங்கேயும் வேலை போகிறோவா? இல்லை, மூன்று மகன்களும் 2009 முன்னமே இறந்துட்டோமா? 2007 ரெண்டு, ஒரு ஆள் மட்டக்களம் பிரச்சனையில், மற்ற 2009 இறந்துட்டார். அவர் சுகம் இல்லாமல் கிடந்து எங்களை மனுஷன் 2000 ஆண்டு தான் செய்தவர். மனுஷன் எப்போ இறந்தவரும் கூட காணவன்? 2000 83 கலவரத்தில் இருந்தால் அந்த அவங்களை அடைச்சு இவர் அங்கே எஸ்டேட்டில் படிப்பிச்சவர். ட்ரெயினிங் மாஸ்டர் படிப்பிச்சு இவர் இதே இல்லாமல் போட்டது. இந்த டாக்குமெண்ட் எடுக்க இல்லாமல் போட்டது. அங்கே போகணும், இவர் போக பயந்து போகையில் அதோடு அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு இவர் இருந்தவர். கொஞ்சம் சுகம் இல்லாமல் தான் இருந்தவர். இருந்து 2000 தான் சும்மா இயற்கை வரலாம் தான் அடைஞ்சவர். இந்த காணியும் கூட அம்மா, எங்களுடைய அம்மா அப்பா தான் இந்த காணி. எனக்கு இந்த வீடு உங்களுக்கு யார் கட்டி தந்தது? இது இந்த நிறுவனம் தான் கட்டி தந்தது. யூஎன் கேபிடேட் நிறுவனம் கட்டி தந்தது. அது வந்து வீடு முதலே இருந்தது அவர்கள்? ஓ, வீடு முதல் இருந்தது, நாங்கள் வந்து திருத்தி கட்டினோம். நான் தான் கட்டினேன். ஓ, அப்போ இப்போ உங்களுக்கு வறுமைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை? வறுமை தான், இப்போ ஒரு நாள் ஜீவியம் அது இதை கொஞ்சம் வறுமை தான். உங்களுக்கு உதவிங்கன்னா என்ன உதவி செய்யணும் அப்படி யோசிக்கிறீங்க? என்ன உதவி? எங்களாலே இயலாது. அமைச்சு சாப்பிட்ற அளவுங்க அந்த பிள்ளையை தானே படிப்பிச்சோணும். எங்களுக்கு அந்த ஒரு பேர பிள்ளை தானே வாரிசு. இப்போ நாங்கள் எங்களை எல்லாம் வாழ்க்கையிலாம் முடிஞ்சது. அவள் தங்கச்சியும் கொண்டுக்கும் விரும்புகிறாய் இல்லை, உமாவும் கொண்டுக்கும் போகிறாயில்ல. நீங்கள் நான் தான் எல்லாம் இந்த நிர்வாகத்தை கொண்டு நடத்துகிறேன். அவரையும் அவையும் பேர பிள்ளையும் கொண்டு நடத்துகிறேன். அதுதான். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறான் கூட பேர பிள்ளை? 10 ஆண்டு படிக்கிறான். எங்கே படிக்கிறான்? அவன் அந்த இதில் திருக்குடம்பாக்க நேர்மடம் ஜாழ்ப்பாணம். ஆ, அந்த அங்கே ஹாஸ்டலில் இருக்கிறா? ஹாஸ்டலில் இருக்கிறா. ஓ, ஏன் பக்கத்தில் நல்ல பாடசாலை இருக்க கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்து? எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்குன்னு சொன்னான். நானும் பார்த்தேன், இனியெல்லாம் அவள் பொம்பளை பிள்ளை தானே. இப்போ ஒரு கொஞ்சம் ஊக்கம் இல்லாமல் இருந்தா பிள்ளை, நான் அவள் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகள வழியாக கொஞ்சம் கொண்டு விடான இடத்துல விடணும் மட்டும் எனக்கு விருப்பம். அதோடு விட்டேன். பிரச்சனையில் அவள் கட்டிக்காரிக்கா வாரா எல்லாம் சர்டிஃபிகேட் அதுகெல்லாம் இதை இதெல்லாம் இருக்குது. இந்த ரிப்போர்ட் அதுகெல்லாம் இதாக இருக்குது. பதட்டப்படாமல் கதைங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? ஒரு பதட்டமும் இல்லை. நான் பக்கத்தில் நிற்கிறேன். வேறு என்னம்மா உங்களுக்கு இப்போ அந்த பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு எல்லாம் செலவுக்கு காசு கொடுக்கணுமல்லோ, அதை என்ன மாதிரி கொடுக்குறீங்க? இந்த குத்தகைகளில் பார்த்து கொடுக்குறது தான். சில நேரம் யாரும் உதவி செய்தா எல்லாம் எந்த நாளும் உதவி செய்ய மாட்டேங்கிற பெத்த பிள்ளை. யார் உதவி செய்கிறது உங்களுக்கு? அங்கே சும்மா சொந்தக்காரர் வந்தார், 5 ரூபா 10 ரூபா தந்துட்டு போவினாங்க. அதை நான் சிக்கனமாக பிடிச்சி நாங்கள் தான் 3 பேரும் சிக்கனமாக பிடிச்சி தான் அந்த பிள்ளையை கொடுக்குறோம். இப்போ அம்மா உங்களுக்கு உதவி செய்யணுமெண்டா, என்னத்துக்கு உதவி வேணுமெண்டு நீங்கள் யோசிக்கிறீங்க? என்னத்துக்கு உதவி? அல்லாத செய்விக்கிறதுக்கு உதவி வேணும் தானே. காசு கொடுக்கணும், வேந்து அந்த பாக்கெட் மணிகள் கொடுக்கணும். அங்கே டியூஷன் கொடுக்கினாவியல் உள்ளுக்கு தான் வெளியே விடுறாயிட்டு டியூஷன் கொடுக்கணும். அது கட்டுப்பாடாக நடந்தானே சிஸ்டரில் இதானே அவள் கட்டுப்பாடாக வச்சுருக்கிறான். பிரச்சனையில் அவள் இருக்கிறான். அவள் தான் நான் விரும்பி கொஞ்சம் இங்கிலீஷ் செஞ்சால் குறை வந்துட்டு தான் தான் அங்கே போகணுமென்று ஆசைப்பட்டான். எனக்கும் அது விருப்பமாக இருந்தது. நானும் அதை பிள்ளைய பொம்பளை பிள்ளையை நாங்கள் வச்சுருக்கக்கூடாது. நீ இவாவுங்க அந்த டியூஷன் அதுகளுக்கு இங்கே 5-50 சீப்பதுக்கு எடுக்கைகளை இவா கொண்டு வரது கரைச்சல் அப்படியே ஒரு நக்கல் மாதிரி தானே. என்னது நக்கல் மாதிரி? சும்மா அதை பிள்ளையை கொண்டு வரையில அப்படி இப்படி என்ன சொல்லிவினா அக்களும் வாரே இல்லாத அங்கே போகிறாக்கும் விருப்பம் பாறையில் வெளியே வர்றாக்கும் விருப்பம் பாறையில். அதோட பிள்ளையை அங்கே விட்டால் கொஞ்சம் படிச்சு தானன்ட்டு தான் விட்டேனே. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவை இருக்குது? என்ன தேவை? படிப்பு தேவை தான் இருக்குது. நடாத்தி செல்வதில் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடியவர்கள் பகுதிகளிலே அவர்களை தெரிவு செய்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி அவர்களுக்கான உதவிகளை வழங்கி வருகிறது.
2000 ஆண்டு மன்னார் மடு தேவாலயத்திலே அங்கு அகதிகளாக தஞ்சம் கோரியிருந்த அல்லது புலம்பெயர்ந்திருந்த எம்மவர்கள் மீது நடாத்தப்பட்ட கிபிர் குண்டுவீச்சு தாக்குதலிலே உயிரிழந்திருந்தார்கள் ஒரு தொகையினர். அந்த உயிரிழந்தவர்களிலே ஒரு குடும்பம் ஒன்று, அதாவது வந்து திருமதி சுகந்தி, திரு திருமதி சுகந்தி குடும்பத்தினர் தங்களுடைய 4 பிள்ளைகளை ஸ்தலத்திலேயே பறிகொடுத்திருந்தார்கள். இப்போது தொடர்ந்து பல வருடங்களாக டான் குழுமத்தின் ஊடாக அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய, இன்றைக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கான நிதியுதவிகளை எங்களூடாக வழங்கி வருகிறார்கள். இம்முறை இதற்காக நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தின் கீழ் வரக்கூடிய பாண்டியன்குளம் பகுதியிலே ஒரு குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறோம். இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவன் உயிரிழந்திருக்கிறார். அவர்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 பிள்ளைகள் மாவீரராக தங்களின் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். மீதம் 2 இருக்கிறார்கள். ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். மற்றவர் வந்து 2009 ஆண்டு இறுதி யுத்தத்திலே தன்னுடைய கணவனை பறி கொடுத்தவராக இருக்கிறார். இந்த அம்மாவினுடைய மகளாக இருக்கிறார். அந்த குழந்தைக்கு, அதாவது இவருடைய மகளுக்கு ஒரு மகள் இருப்பதாக பதிவு செய்கிறார். அந்த மகள், அதாவது அந்த இவருடைய பேத்தியை கல்வி கற்பிப்பதற்கான ஆதாரங்களை உருவாக்கி தருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை இம்முறை நாங்கள் செவி சாய்த்து இந்த நிகழ்ச்சியிலே இம்முறை அவருடைய இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவினுடைய புதல்வன் மற்றும் அவர்களுடைய குடும்ப நிலை தொடர்பிலே அறிந்து கொள்ளலாம். கதவுகளெல்லாம் உடஞ்சி போக கிடக்குது. கதவுகள் இதில் கொண்டும் போட இல்லை. நான் முதலே அந்த வெளிக்கதவுகளை தான் போட்டேன். நான் இந்த உள்கதவுகள் ஒன்றும் போடாமல் பாதுகாப்புக்காக வேண்டி போட்டிருக்கு. இப்போ அந்த பழசை திருத்தின வழியாக கொஞ்சம் இதாக கிடக்கு. உங்களோட மகன் எங்கள் பாப்பம், அவருடைய மகன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம். காது கேளாது, அவர் கதைக்க மாட்டார். மொழி தெரியாது தானே, கதைக்க மாட்டார். மகிழ்ச்சிக தான். ஓ, அவர் தோடெல்லாம் குத்திருக்கிறார். ஓ, எல்லாம் வந்து குத்தாருந்த கண்ணால் பார்த்து எல்லாம் செய்வார். அது காது கேளாது, இயற்கையிலே காது கேளாது. ஓ, காது கேளாது. பள்ளி மின்னத்தில் படிப்பிச்சு நாங்க. அப்போ வந்து இவருக்கு வயது வந்துட்டு அந்த குழப்பங்களோட நாங்கள் வேந்து கொண்டு திரிக்க திரிக்க இவர் 5 ஆண்டு மட்டும் படித்தவர் வேந்து படிக்காம விட்டுட்டார். இப்போ அவருக்கு 34 வயசு வந்துட்டு, ஆள் சின்னனாக இருக்கிறார். 34 வயசு. இவர் கடைசி பிள்ளை, அவன் மூத்த பிள்ளை, நடப்பிள்ளையெல்லாம் போனவர். ஓ, அவன் மூத்த பொம்பளை பிள்ளை, இவர் கடைசி தான். இவரை நீங்கள் வைத்தியசாலையை கொண்டு போக வேண்டிய தேவைகள் ஒன்றும் இல்லையா? இருக்கும், நோய் ஆஸ்பத்திரி அதெல்லாம் கொண்டு வர. சில நேரம் இவருக்கு இந்த நித்திரை இத்திர வாரையில் அடிக்க வருவார். கொண்டு போகிறது தான். எங்கே கொண்டு போகிறீங்க? நாட்டாங்கண்டையில் கிளினிக் இருக்குது. ஓ, மாத கிளினிக்கும் இருக்குது. போகிறோம் நாங்கள் நாட்டாங்கண்டையில் ஆஸ்பத்திரிக்கு. அவர் டாக்டர் வாரவர் மேலே உளவிய இந்த இது மாற்றுத்திறனாளியா டாக்டர் வாரவர். உங்களுக்கு இப்போ இவரை பராமரிக்கிறதுல வந்து என்னென்ன மாதிரி அம்மா சிரமங்கள் இருக்கு? சிரமம் ஒன்றும் இல்லை. வேலை செய்வார், எனக்கு வேலை செய்து தர மாட்டார். எனக்கு வேலை செய்து தர மாட்டார். கொஞ்சம் வாக்களை விரட்டி தான் குளிக்கிறாண்டாலும் சில நேரம் ஆக்களை விரட்டணும். ஆம்பளை இப்படி பெரிய ஆம்பளை வந்தால் தான் குளிப்பார். அங்கே ரோட்டால் போகிற ஆக்களை கூப்பிட்டு தான் குளியாண்டு சொல்லணும். ஆசையில் அதுகளை இருக்குது. மோதிரம் போடணும், காப்பு போடணும், அதுகளெல்லாம் ஆசையில் இருக்குது. அப்படி அந்த ஆக்களில் நடிப்பு பார்க்குறது தான். நீ கடையதுகளுக்கு போவார், வருவார், எல்லாம் செய்வார். கடையலுக்கு கடையலுக்கு போய் போய் சும்மா போய் நின்றுட்டு இருந்துட்டு வருவார். இருந்துட்டு வருவார். அதான்டா எல்லாருக்கும் தெரியும். இப்போ தியாகல நான் சொல்கிற பேர். அப்போ அவர் எல்லாம் போட்டு வந்துடுவார். போயிட்டு போயிட்டு வருவார். அவருக்கு கொஞ்சம் எல்லா இடமும் தெரியும், ஆக்களுக்கும் தெரியும் இவரை பற்றி. ஓ, எங்கே இப்போ லஜ்ஜலி இவர் மாறிப்போனாலும் இன்னத்தில் தியாகல நிற்கிறாரன்னு எனக்கு வரும் மறுமலையுந்தேன். அதை சீர்றான் சில நேரம் இருட்டிலும் வருவார். அப்போ எனக்கு அந்த நெஞ்சடியாக கிடக்கிறது வருவார். அது சஜ்ஜல் பொடிகளை கேட்குறது தியாவரின கிளனிங்களான்னு கேட்டால் அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான்னு சில பேர் கூட்டி கொண்டாந்து ஏற்றி கொண்டு விடுவாங்க. உங்களுக்கு தெரியாமல் போவார் அப்படின்ட்டு? ஆ, ஓ,
அவர் என்ன கேட்டுக்கணும், எல்லாம் சாத்திப்பட்டு போவார், வீடுகளெல்லாம் சாத்திப்பட்டு நான் போகிறேன் நீங்கள் இருக்கணும், அந்த எங்களை பயமுறுத்துகிற குணமே இருக்கு அவருக்கு. அவர் தானே இந்த பெரியாள், நாங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் இதாண்டு போனோம் தானே, மசீ போனோம் தானே, அதே இப்போ தான் பெரியாள் மாதிரி அந்த வீட்டுக்கு பெரிய ஆம்பளை மாதிரி அவர். ஓ அதுதான் அப்போ மருத்துவ செலவுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் கொண்டு போகிற இல்லை இல்லை, நாங்கள் இலவச ஆஸ்பத்திரி தான் கொண்டு வரதோ, காய்ச்சல் வந்தாலே இலவச ஆஸ்பத்திரி தான், எல்லாருக்கும் காய்ச்சல் வரதான் பழமையாக இப்போ இந்த இதுகளுக்கு வந்தது, அந்த வலிப்பதுகளை வந்து அப்படியானது ஒன்றும் இல்லை, சில காத்திரமாக இருக்கிறேன் இதுதான். வேறு சாதாரண வேலை ஒன்றும் செய்கிறேன் இல்லை, வேலை ஒன்றும் செய்கிறேன் இல்லை, குளிப்பேர் கொண்டு வேறு அதுவும் வெரைட்டி இதாண்டு. மன்னர்லையம்மா மடு தேவாலயத்தில் தங்கியிருந்த நேரம் தங்கள்கிட்ட நாலு பிள்ளைகளையும் அந்த எறிகண வீச் அந்த தேவாலயத்தில் நடந்த எறிகண வீச்சில் நாலு பிள்ளைகளையும் பறை கொடுத்தது ஒரு குடும்பம். அவைக்க நாலு பிள்ளைகள் தான், அந்த நாலு பிள்ளைகளும் அந்த மன்னர் அட்டாக்லேயே செத்துட்டினம். அவை வந்து தங்களோட பிள்ளைகள் உயிரிழந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் 11ஆம் மாதம் 20ஆம் தேதி தான் அந்த எறிகண வீச் தாக்குதல் நடந்தது. அதில் அவை வந்து 2000ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் வந்து அவை வந்து அந்த யாருக்கும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆக்களை தெரிவு செய்து வளமைக்கும் செய்கிறவை. அப்படி செய்கிறதுல இந்த வருஷம் அவை ஒரு 50,000 ரூபா காசு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆக்களை தேடி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மூன்று பிள்ளைகள் மாவீரர்களாக உயிரிழந்த மாவீரர்களாக இருக்கிறோம். உடையில் மாவீரர் வாரம் அல்லது மாதம் என்று சொல்லக்கூடிய நாள் இது. அப்போ இந்த மாதத்தில் உங்களை தெரிவு செய்கிறது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் வறுமைக்கோட்டுக்கில் இருக்கிறீங்கள், பிள்ளையை படிப்பிக்கிறதுல இப்படியான பிள்ளைகளோட கஷ்டப்படுறீங்களா அறிஞ்சேன், அதுதான் வந்திருக்கிறேம்மா. இப்போ அந்த உதவியை நான் இப்போ உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் அவைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் அந்த குடும்பத்துக்கு? எந்த இந்த இந்த இந்தாங்க இவா வந்து அதிகமாக ஒன்றுக்கும் போக மாட்டாள் எங்கள் மகள், எல்லாத்துக்கும் ஒரு கூச்சப்பட்டு கொண்டு நான் இதுக்கு போகிறேன், எல்லாத்துக்கும் நான் தான் அவளோட பிரச்சனைக்கு நான் தான் கூட போகணும். அவள் மகள் மகள் நல்லா கதைப்பா, ஓயில் எடுத்தவா படித்தவா போகிறேன், அதாவது இந்த மனசு செஞ்சதாப்பில் ஒரு விரக்தி மாதிரி அவன் ஒன்றுக்கும் போகிறேன். எங்கே போனாலும் கேள்வி கேடாமல் ஒன்று நடவாது, கேள்வி கேட்ட உடனே அவன் கேள்வி கேட்குறான் இவன் கேள்வி கேட்குறான் என்று சொல்லி அந்த இதாண்டுவா. இப்போ இந்த வந்து இஞ்ச பிரச்சனை, அதோடு நான் எல்லாத்துக்கும் நான் தான் இவளோட இதுகளுக்கு எல்லாம் நான் தான் பார்க்குறேன். ஓ இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் நாங்கள் இருக்கைகளை இந்த குடும்பம் மாவீரர் குடும்பமாக இருந்து அப்படி எங்களுக்கு என்ன அப்படி தாரபடியாக எங்களை நன்றியே சொல்கிறேன், நன்றியே தெரிவிக்கிறேன், மனமார்ந்த நன்றியே ஜாகம் வரேன் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பகுதியில் பாண்டியன் குளம் என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனையை வந்து இந்த தாயாரிடத்தில் வந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். ஒருவரை தேடி வருகின்ற வேளையில் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை சந்தித்தது என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு கூறியிருந்தேன். தண்ணி பிரச்சனை அது மாத்திரமின்றி வாழ்வாதார பிரச்சனை. இப்படி இந்த இடத்தை சுற்றி பார்த்தோமாக இருந்தால் பல்வேறுபட்ட வாழ்வாதார பிரச்சனையில் பல மக்கள் வந்து காணப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இவர்களுக்கு வரக்கூடிய உதவியின் பிற்பாடு வந்து நாங்கள் இன்னும் பல மக்களை வந்து இதே இடத்தில் சந்திக்க வந்து காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே வந்து தொடர்ந்து இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களால் முடிந்த பல உதவிகளை வந்து இந்த திக்கற்ற மக்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.